முடிச்சு போகும். நம்ம ட்ரெயினை பிடிச்ச மாதிரிதான், ஸ்ரீரங்கம் போய் சேர்ந்த மாதிரிதான். அபசகுனம் மாதிரி பேசாத சீதா, இன்னும் 3 நிமிஷம் இருக்கு. பேசிட்டே இருக்கும், அதுக்கு விசில ஊதிட்டா. நம்ம ஊருக்கு போய் வேண்டுதல் நடந்த மாதிரிதான், குழந்தை பிறந்த மாதிரிதான். அதுக்கு ஸ்ரீரங்கத்துக்கு போகணுமா? பேசிட்டே உங்களை கொண்டுடுவேன். தேர் மாதிரி அசையலே, சத்த ஓடுவோம். ஸ்ரீரங்கம் பிடி உஷா, வெயிட் 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 பண்ண ட்ரெயின் போயிடும்னா? நான் அதை சொல்லலாம் ஐயா, வெயிட்ட சொன்ன 100+ கிலோஸ் இதுக்கு மிஞ்சினா ஓடினா ட்ரெயினே ஆடிடும். ஸ்ரீனிவாச பிரபு, 12 வருஷத்துக்கு அப்புறம் சினிமாவில கிளைமேக்ஸ் மாதிரி ஆயிடுச்சுல்ல, வெள்ளம் தான் இல்ல. ஓ ராவ் கரு, மீர எக்கட ஸ்ரீரங்கம் வரீங்களா? லேதண்டி, வர்மகர் மம்மல் பிச்சுக்கறமன்னார். ஹே லீவ் அண்டி, நானும் ஃபேமிலி டெம்பிள் பிரா. லே சார், எமர்ஜென்சி. ஃபைனான்ஸ் மினிஸ்டர் மீர அர்ஜென்ட்டா சொல்றாரட. ஈ வேல் 11:00 மீ ஃளைட். ஐ அம் சாரி சீதா லட்சுமி, எமர்ஜென்சி. 1000 கிரோர்ஸ். 1000 கோடினா ஒண்ணுக்கு அப்புறம் எத்தனை சைபர்? 100, 1000, 10,000, 10,000 சைஃபர் தெரியாமல் ஃபினான்ஸ் மினிஸ்டர் இருக்கேன். லக்ஷ்மி நாராயண், பார்லமெண்ட் செஷன் ஆரம்பிக்க இன்னும் 10 டேஸாக இருக்கு, அதுக்குள்ள இந்த பணத்தை கண்டுபிடிச்சு ஆகணும். கேன் யூ டூ இட்? 1000 கோடி 10 சைஃபர் 10 நாள். சைஃபருக்கு 1 நாள் கொடுத்துருக்கீங்க, நிறைய மெனக்கிடணும். வி கேன் டூ இட் சார். குட், ஸ்டார்ட் ஸ்ட்ரைட் அவே மிஸ்டர் வர்மா. எல்லா ஏர்போர்ட்ஸ் ஹார்பர்ஸ் செக் பண்ணணும். எஸ் சார். எல்லா ஸ்டேட்ஸோட ஐஜிஸோட பேசணும். எஸ் சார். இந்தியாவோட ரோட் மேப் வேணும். அண்ட் தென் நாசிக் செக்யூரிட்டி பிரஸ் வெஸ்டர்ன் ரயில்வே அதாரிட்டிஸ் எல்லாரையும் க்வெஸ்சன் பண்ணணும். எஸ் சார். ஐ ஹட் மீட் தி எக்ஸ்ப்ளோசிவ் எக்ஸ்பர்ட் அண்ட் ஃபைண்ட் அவுட் வாட் எக்ஸாக்ட்லி இஸ் தி கெமிக்கல் யூஸ்ட். எஸ் சார். எஸ் சார். அப்புறம் ஸ்ரீரங்கத்துக்கு ஒரு ட்ரங்க் கால் போட்டு என் வைஃப் சீதா கிட்ட பேசணும். கண்ணா பின்னான்னு திட்டுவா வாங்க கட்டிக்கணும். எஸ் சார். நான் வாங்க கட்டிக்கணும். எஸ் சார். விஜய் சார், உள்ள நடந்து எவ்வளோ நேரமாச்சு? 12 மணி நேரம் சார். நாசிக், இவ்வளவு நேரத்துக்கு அப்புறம் இந்தியாவில் அந்த 1000 கோடி எங்க வேணாலும் இருக்கலாம். டேய், என்ன நடக்குது? என்ன சமாச்சாரம்? சமாச்சாரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம சின்ன கடை வீதியில விலவாசல ரொம்ப ஏறிச்சா, உன்னா கூட டிமாண்டா. அவன் மாட்டுக்கு அல்வா தீனி போலான்னு பேசிட்டு இருக்கானுங்க. அப்புறம் நம்ம கீரனூர்ல யாரோ விபூதி சாமியாரா, அவன் நெடுசானா காலைல விழுந்துட்டு இருக்கானுங்க. யாருன்னு விசாரிச்சா எங்க ஊர்ல வெளியே கொடுத்தா தங்கவா மாத்திரம் ஏமாத்த சிதம்பரம். ஜனங்களுக்கு விஷயம் தெரிஞ்சு தர்மடிதான் இடு பொடிச்சிச்சா. இத கேளுங்க, 20 வருஷமா வெட்டு வைக்கூத்து அழிஞ்சிட்டு இருக்காங்களே, நம்ம கோட்டை சாமி பாண்டியமணியும் நம்ம தேவன வீட்டு ஒரே சண்டை. நான் ஒரு போது நீ இப்படி நிக்கலாம், நீ நிக்கும் போது நான் போறேன்னு தேவனுக்கோ வந்து விளக்கு மாத்தாலே அடி அடி அடின்னு. வண்டி யாருதுன்னு கேக்குறாங்கல்ல, என்ன பார்த்து என்ன கேட்டியா? யாரோ நிதிர் போன வண்டியை நான் கலாச்சாரம் போட்டு தொடங்குற மாதிரி கேட்கறாங்க. என்னை பார்த்து சொந்த வண்டி வச்சுக்கிற மாதிரி தெரியலையோ. யார்கிட்ட பேசுன்னு தெரிஞ்சுட்டு பேசுங்க, இல்லாட வம்ப போயிடும். உள்ள யாரும் வந்திருக்கா தெரியுமா? மேல்குடி சமீன், என் மாமா தரசிங்கம் வெளியே வந்து சுட்டு தாடி போட்டுருவாரு. மாமாய், உங்களுக்கு தேடி போலீஸ் வந்திருக்காங்க. மாமாய், வெளியில வாங்க, போலீஸ் உங்க 4 கேள்வி கேட்கணுமா? போலீஸ் உள்ளார ஏதோ நல்லது கெட்டது நடக்குது, தொந்தரவு பண்ண வேணாம் பார்த்தா இவங்க நம்மள நாக்கு மேல பல்லு போட்டு கேள்வி கேக்குறாங்க. மாமாய், என்ன நேரம் உள்ள சரிங்க, போலீஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்காங்களே, வந்து இவங்களே திருடம். 1 மைல் வட்டாரத்துல வந்தாலே இந்த சந்தோஷத்துக்கு நாடி துடிக்கும். இது ஜமீன் தம்பி களியப்பெருமாள். வண்டி திருப்பு. Yeah.
உடனே ஸ்பாட் பண்ணி நேரா போனா சாவி திறக்கல, அப்புறம் வயிறை போட்டு கலப்பி திரும்பினா திகிலு. யாருன்னு பார்த்தா தந்த பின்னால வந்த போலீஸ்கார. ஏய் கிறுக்கா, நேரா பார்த்து ஓட்டு. சந்தோஷம், என்ன அக்கிரமா இருக்கு? போன மாசம் பெரியசாமி வீட்டுல களவு போச்சு, அதுக்கு முந்தின மாசம் வஞ்சித்தேவன் வீட்டுல ரொக்கம் நகை எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டானுங்க. சும்மா ஏத்துக்கிறா? இப்ப நம்ம ஊர்ல முத்துராமலிங்க வீட்டுல மக்கள் நாள் கை வச்சுட்டானுங்க. யாரு சின்ன ரக்கு மாமனாரா? புள்ளிய கூட கொடுக்காம பூட்டி பூட்டி வச்சார அவரா? அதான் சொன்னாங்க, பறிஞ்சு போடாத சோறும் சொரிஞ்சு தேக்காத எண்ணெயும் பூட்டி வச்ச சொத்தும் பாலுன்னு. இன்ஸ்பெக்டர் ஐயா, இப்படி ஊருக்கு ஊரு திருநானுங்கன்னா கொஞ்சம் வசதியானவங்களும் திருவோடி தான் திங்கணும். என்ன தேவன் ஐயா, கற்புட்டி ஆதாயத்தை கட்டணுமா கொண்டு போயிடுச்சு. எம்பிட்டு சேர்த்து வச்சிருக்கேன், அண்ணாச்சி பிள்ளைக்கு பண பஞ்சமா இல்ல அம்பட்டம் பிள்ளைக்கு முடி பஞ்சமா? அவன் பணத்தை பறி கொடுத்துட்டு பருத வச்சுட்டு இருக்கான், அம்பட்டம் முடினுகிட்டு பிச்சு போடுவாம. செங்கல் வரையா, கொஞ்சம் பொறுமையாரு, நான் கேட்கிற நியாயத்தை. இன்ஸ்பெக்டர் ஐயா, எவனோ களவாணி பையன் நம்ம ஷில்லாப்பூர கொள்ளையடிச்சிட்டு இருக்கான், நாம சும்மா இருந்தா எப்படிங்கிற? அது எப்படிங்க பெரியவர, விவரமான இடத்தை பார்த்து திருடுறாங்க. அதுக்கு இல்லைங்க ஐயா, நாட்டுல கோடி கோடியா களவு போயிருச்சான், அதை யாரும் தேடி கண்டுபிடிக்க மாட்டேங்கிறாங்க. 300 ரூபாய் களவு போயிடுச்சு, அது கூட்டம் போட்டு வந்திருக்கோம். புட்டு விட்டு வச்சுட்டாரே பாலே. சந்தோஷம், நீங்களே சிரிச்சிருந்தா எப்படி, புடிச்சு உள்ள தள்ள வேண்டாம், முன்கை நீண்டா தானே முழங்கை நீளும். இந்த சந்தோஷத்துக்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, விட்டுருங்க. திருடம் எங்கிட்ட இருந்தாலும் சரி, தாங்கறதுக்குள்ளார புடிச்சிட்டு வரல, கேளுங்க எங்க போயிடுவானு. அதை அதிகமா பணம் கொடுத்துருக்கு தெரியலையே. யார் கையில நிறைய மோதிரம் இருக்குன்னு பாரு, யார சுத்தி நிறைய ஆமை சமயம் இருக்காங்கன்னு பாரு, அந்த வள்ளியூர் சிங்காரி யார பார்த்து மயக்கறாளன்னு பாரு. வள்ளியூர் சிங்காரி வந்திருக்கா? எங்கடா பாக்க? எனக்கு டிபார்ட்மெண்ட்ல என்ன பேர் தெரியுங்களா? திருடம் 1 மைல் வட்டாரத்துல வந்தாலே இந்த சந்தோஷத்துக்கு நாடி துடிக்கும்னு சொல்லுவாங்க. என்ன களிய பெருமா? ஆமாங்க. ஆனா ஒண்ணு, எனக்கு ஒரு துப்பு தெரிஞ்சாகணும். இன்னைக்கு ராத்திரி யார் வீட்டுல கொள்ளடிக்க போறாங்க? செங்கல்வராயே. என்ன சத்தம் என்ன செய்ய? மண்டையில தட்டி உள்ள போட்டு போட்டு
மலையிலையும் மடுவிலையும் விழுந்து உயிரை காப்பாத்திருக்கோம். நம்மளே ஏமாத்துறது நியாயமா? பட்டணத்து பொம்பளை பட்டணத்து பொம்பளை தான்ப்பா, திருடம் கிட்டே திருடுது. திருடல, அவசியம் இருந்தது. அவசர வேறையா எடுத்துக்கிட்டேன். நிச்சயம் திருப்பி கொடுத்துருப்பேன். பூ மாதிரி இருக்கு கை, எதுக்கு இவ்வளவு பாரத்தை சுமந்துக்கிட்டு? கொடுத்துருங்க, கொடுத்துருங்க. இந்த சுமையில நாங்க பாத்துக்கிறோம். வராங்க. திருடா திருடா, பட்ட பகல்ல இந்த சந்தோஷம் கண்ணு முன்னால அசலூர் பொம்பளை பைய திருடுவீங்களோ? எங்க நாடி துரிச்சிருச்சுல, உங்க நாடியை தான் சொன்னேன். குடுறா பைய. மேடம், இந்தாங்க உங்க பேங்க். உங்களை மாதிரி 100 இன்ஸ்பெக்டர் இருந்தா போதும், நம்ம நாட்டுல திருட்டே நடக்காது. ரொம்ப புகழ்றீங்க மேடம். அங்க தப்பி இங்க தப்பி அகப்பட்டுக்கிட்டானா தும்மடிக்கப்பட்ட.
கைய கட்டி தட்டு வண்டில போடு, ஸ்டேஷனுக்கு கூட்டு போணும். இன்னைக்கு 48 ரூபா 30 காசு குடிச்சிருக்கீங்க. பழைய பாக்கி 346 ரூபாய் 80 காசு, மொத்தம் 395 ரூபா 10 காசு. மாப்பிள்ள என்னமா கணக்கு பண்ற? என் பொண்ணு உனக்கு தான்ப்பா. மேற பேட்டி துமாரா சா சாத்தி பக்கா. முதல்ல காசை வைங்க, அப்புறம் கல்யாணம் பேசுவோம். தாஸ் டே தாஸ் வாடாங்க. உனக்கு கொஞ்சமாவது மூளை இருக்காடா? பாக்கெட்ல காசு இல்லாதவங்க பணம் கேக்குறிய, சுத்த மழைண்டா நீ. இத பாருங்க, இது அடாபுடன் பேசுறவள வச்சுக்காதீங்க, மரியாதையா பேசுங்க. மன்னிச்சுக்கீங்க, சுத்த மழையருங்க நீங்க. இத புடிங்க. கொடுங்க, காசை வச்சுட்டு இடத்த காலி பண்ணுங்க. உன் பக்கம் தான் நியாயம், நீ அடிச்சது சரிதான். நீ எத்தனை நாளைக்கு தான் பொறுத்துக்குவேன்? அவன் வர்றான், குடிக்கிறான், கணக்கு எழுதி வச்சுட்டு போயிடுறான். உனக்கு என்ன உத்தரவாதம்? நீ அடிச்சது சரிதான், நான் உனக்கு சப்போர்ட். இதை பார், இன்னைக்கு நம்ம கணக்கை பைசல் பண்ணிடுவோம். அதோ நிற்கிது பார் கண்டெய்னர் லாரி, நான் உன் பாக்கி கொடுக்குற வரைக்கும் நீ அதை வச்சுக்கோ. ஆமாம், அதில் என்னமோ கத்த கத்தையே பணத்தை ஏற்றிட்டு வந்திருக்க மாதிரி. எல்லாம் ஏலக்கா எக்ஸ்போர்ட், எல்லாம் தங்கம். வச்சுக்கோ, உள்ளே வச்சு பூட்டிக்கோ.
எல்லாம் உனக்கு தான். டூ பாட்டில் சாராயம்ஸ். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், சீர்ஸ். தாஸ் தாஸ் பாஸ் பாஸ் கண்டெய்னர் பாஸ் பாஸ். சீதாலட்சுமி டைவர்ஸ் எல்லாம் பெரிய வார்த்தைமா, நீ அப்படி எல்லாம் பேசப்படாது. நீ டைவர்ஸ் பண்ணியாச்சுன்னு எனக்கு மனத்த காலை வத்த குழம்பு யார் பண்ணி போடுவாங்க? உனக்கு தலைவல் வந்ததுன்னா தலை யார் பிடிப்பாங்க சொல்லு? என்னது மறுகல்யாணமா? மராத்தி மீன்காரியோடைய எப்படிமா பாசிபிள்? உனக்கு தான் தெரியுமே எனக்கு மீன் வாசனைனா அலர்ஜின்னு சொல்லி. அழாதம்மா அழாதம்மா, கண்ணை தொடச்சிக்கோ, கண்ணை கண்ணை தொடச்சிக்கோமா ப்ளீஸ். சார் மார்னிங் சார், தடிச்சு ஆபீஸ் எங்க சார்? அங்கிட்டா சார், குண்டு போலீஸ் அதார் காரியா. யோ முந்திரி கோட்டா, நீ சொல்லாத, நான் தான் சொல்லுவேன். சார் சார், ஐ அம் சீன் தி லேடி சார், ஷி கோயிங் வெரி ஸ்பீட் இன் தி லாரி. சொல்லியா? சந்தோஷம் தமிழ்ல சொல்லுங்க, இங்கிலீஷ் ஏன் சொல்றீங்க? தமிழ்ல அவ்வளவு ஸ்பீடா சொல்ல வரா? சரி சொல்லுங்க சார். அந்த சந்திரலேகா மேடத்தை பார்த்தா சார்? எங்க பாத்தீங்க? நீங்க தேட சொன்னீங்களே அந்த எஸ்கேஎஃப் 1138 தானே என் நம்பர். அந்த மேடம் டைட் கவுன் போட்டுக்கிட்டு கண்டெய்னர் பெட்டியில ஏறி போறாங்க சார். உடனே ஸ்பாட் பண்ணிட்டேன். நான் அப்புறம் பேசுறேன், நான் அப்புறம் பேசுறேன். வச்சுட்டு வாங்க போலாம். விஜய் கம். எல்லாம் போச்சு. வேணும் கட்டிக்கு வேணும், வெங்கல கட்டிக்கு வேணும். அத்தி மச்சா, ஐயா ஒரு புரி தட்டிடுச்சு. பலபடி தண்ணியில எடுத்துல. எப்படா வளராத? கணபதி கஜேந்திர விநாயகர் புள்ளையரப்ப எல்லாம் இருக்காங்களே, வா. அட வா கதிரு, தெக்கிலிங்க மேகங்க. சார் கொஞ்சம் வரீங்களா? சார் சார் தெக்கிலிங்க மேகங்க, நம்ம கண்டெய்னர் போறது மேகங்க. சரியா பாத்தியா? நான் நேருக்கா பார்த்தேனுங்க. நீங்க தெக்கால போய் சிரமப்படுவீங்களேன்னு நான் சைக்கிள்ல முக்காமையில மீச்சிட்டு வந்தேனுங்க. நன்றிங்க, வரேங்க. அதுக்கு என்ன பரவாயில்லைங்க. ரவி வண்டியில ஏத்து. கண்டெய்னர் எங்க இருக்கு? ஐயோ, என்ன ஒண்ணும் பண்ணாதீங்க. ஆறு புள்ளைங்க வந்து சம்சாருங்க, ரெண்டாவது சம்சாரம் போகாதீங்க. நான் இங்க வந்து உன்ன மாதிரி குடுத்து வச்சவளா? உன்ன பார்த்தா எனக்கு கொஞ்சம் பொறாமையா இருக்கு. ஆதி, இது என்ன புதுக்கதையா இருக்கு? சின்னவளா இருக்க,
இல்லையா கழுக்கு முழுக்குன்னு அழகா இருக்க. ஐயா நீங்க தான் நெட்டையா கவர்ச்சியா இருக்கியா, இங்கிலீஷ் எல்லாம் எவ்வளவு ஸ்வீடா பேசுறியா பாரு. எப்படி நீ வெகுளியா சந்தோஷமா இருக்க. அதான் ரெண்டு ஆம்பளை பசங்க உன் பின்னாடி சுத்தி சுத்தி வராங்க. அது சரி, ரெண்டு பேரும் உங்க பின்னாடியில வராங்க, என் பக்கம் கூட திரும்பி பாக்குறது இல்ல. ஆமா, என் கிட்ட போய் சொல்லாத. சொல்லு யாரை கட்டிக்கு போற, இவனா அவனா? ஐயா நீங்க வேற போங்க, எனக்கு எல்லாம் தெரியும். கொஞ்சம் பேச புரியல, ஆள இல்ல ஒரு கிளிப்போக்கு சக்கரங்கிறப்பல எண்ணெயில பிடிச்சிட்டாங்க. மண்ணு கிடையாது, ஆனா மத்தவங்கள மரக்கட்டையிலயே அவனுக்கு வயசாவது மீச முளைக்குது, ஆசை வரலாமான்னு எட்டி எட்டி பாக்குது. யாருக்குடா அவரது ஆசை? இந்த செடி, இந்த மரம், அருவி, மலை, இந்த மீன்குட்டி, இதுலாம ஆசை எட்டி பாக்குதுங்கிறேன். எல்லாம் இந்த கட்டைக்குதான் நானும் தட்டி தட்டி பாக்குறேன். ஏதோ ஒண்ணு மனசுல பூந்துட்டு மனசுல ஆட்டி படைக்குது. யாரா அது? பொண்ணா? இல்ல பாட்டி. யாரா பொண்ணு? அடி குணட சொல்றா சொல்லுங்கறியா? அது யாரா அந்த பொண்ணு? அதே ராதாஜி.